ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்றைக்கு இந்த லைவில் வந்திருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைய அரசியல். இன்றைய அரசியலை பார்க்க போனோம்னு சொன்னால் நிறைய விஷயம் நம்ம கதைக்கலாம். இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே நேரடியாக அந்த முகநூல் வழியாக பார்க்கலாம், அவங்களோட அரசியல் எப்படி செய்கிறாங்க, அவங்களோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டு நீங்கள் பார்க்கலாம். அந்த பார்த்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் போட்டித்தன்மை இருக்கிறது. அரசியல்ன்ற போட்டித்தன்மை தான். ஆனால் போட்டித்தன்மையை விட்டுட்டு மக்களை கவர வேணும் வந்து எப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஆட்சி திறனில் தான், அந்த அவங்களோட ஆட்சியில் தான் மக்கள் இம்ப்ரெஸ் ஆகி வரணுமே தவிர, இந்த வட்டார தேர்தல் முறை என்ன செஞ்சிருக்குதுன்னு சொன்னால், நம்மளோட பேச்சு வழக்கில் சொல்கிறேன்னு சொன்னால், பக்கத்துவீட்டுக்காரனையும் பொல்லாப்பாக்கி வச்சிருக்குது. அதுதான் இன்றைய வட்டார தேர்தல் இலெக்ஷன். இதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்ட்டு. கரண்ட்டாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களோட அரசியலில் வந்து ஒவ்வொருத்தரை மாறி மாறி குறை சொல்லி மனித மாமிசத்தை திண்டு கொண்டிருக்கிறாங்க. அதை இல்லைன்ட்டு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல இயலாது. காரணம் என்னென்னு சொன்னால், அவங்களோட மாமிசத்தை தீண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு, இப்போ யூஎன்பியில் ஒரு கேண்டிடேட்டுண்டா, எஸ்எல்எம்சியில் ஒரு கேண்டிடேட்டுன்னு சொன்னால், எஸ்எல்எம்சியில் இருக்கிறவர் அவர மாமிசத்தை திங்கிறதும், யூஎன்பியில் இருக்கிறவர் எஸ்எல்எம்சியில் மாமிசத்தை திங்கிறதும் தான் வழக்கமாக பேத்துக்கிட்டு இருக்குது இப்போ அரசியலில். நான் ரோட்டு போட்டு கொடுத்தேன், ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்தேன், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் செஞ்சு கொடுத்தா மக்கள்கிட்ட தேவை முடிஞ்சுதா, உங்களுக்கான கேள்வி. மற்ற அபிவிருத்திகளை வந்து யார் செய்கிறது, எந்த அரசியல்வாதி செய்கிறது? இந்த மக்களுக்கு எவ்வளோதான் மண்டையில் ஓங்கி கொட்டினாலும் இந்த அரசியல் விஷயத்தில் கோட்டு விட்டு விடுறாங்க. அது என்னன்னு விளங்க மாட்டேங்குது. எவ்வளோ தான் சொன்னாலும், எவ்வளோ தான் போஸ்ட் போடுங்க, எவ்வளோ தான் இன்றைய நவீன காலத்தில் டெக்னாலஜி வளர்ந்து, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், முந்தி காலத்தில் வந்து பராட்டிச்சிக்கிட்டு கை தட்டிக்கிட்டு தேர்தலில் ஓட்டு கேட்டு போகிறதுலாம் அது அந்த காலம், இந்த காலத்தில் இருக்குது. பட் 100%-க்கு 50% நல்லாவே குறைஞ்சிட்டு, பட் 75% வந்து சோசியல் மீடியாஸை யூஸ் பண்ணி தான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் அவங்களோட மார்க்கெட்டிங்கை வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. இப்போ அந்த வகையில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து தங்கடத்தை, அதாவது ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கொண்டாங்க. எப்படின்னு சொன்னால், மக்களுக்கு சேவை செய்கிறவங்க இல்லையோ இந்த அரசியலில் வந்து, ஆனால் அரசியல் வந்து ஒரு வியாபாரம்ன்று சொல்கிற ஒரு யுக்தியை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. போட்ட காசை விட டபுள் மடங்கு இதில் உழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இதுதான் இப்போ கரண்ட்டை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு ஆட்சியாளர் சொல்கிறான், எங்கடா கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் தான் உங்களுக்கு அபிவிருத்தி. என்னடா இது, ஏசிஎம்சியாக இருக்கட்டும், எஸ்எல்எம்சியாக இருக்கட்டும், யூஎன்பியாக இருக்கட்டும், யாராக வேணுன்றாலும் இருக்கட்டும், அது ஒரு ஒரு நல்ல ஒரு மெனஸான ஒரு வேர்டு. அது நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் உங்களுக்கு அபிவிருத்தின்னு சொன்னால், அப்போ என்னதுக்கு அப்பா மற்றவன்கள் தேர்தல் கேட்க, நாங்கள் உங்களுக்கு மட்டுமே நாங்கள் ஓட்டை போட்டு போகிறோமே, உங்களோட ஆட்சியை மட்டும் வைப்போமே, மற்ற கேண்டிடேட் சென்னதுக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ கரண்ட்டாக இலெக்ஷனில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு கேண்டிடேட் இன்னொரு கேண்டிடேட்டை சொல்லக்கூடாது அந்த வசனங்கள், எவ்வளோ பெரிய பாரதூரமான வசனங்களை எல்லாம் பாவிச்சு அவங்க தேர்தல் செய்கிறாங்கன்னு பாருங்கள் மக்களை. அவன்ட பொண்டாட்டியை இவன் கதைக்கிறதும், இவன்ட பொண்டாட்டியை அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறதும், இதான் அவங்களோட தேர்தல் யுக்தி. இது நான் பொதுவான ஒரு கருத்தாக தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வந்து யாரையும் மென்ஷன் பண்ணி நான் இதை கதைக்க வரையில், யாரும் தப்பாக நினச்சி கொள்ளக்கூடாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் கூட அல்லக்கைகள் வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னுக்கால. இப்போ உதாரணத்துக்கு வந்து, ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளனை வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நாங்கள் வந்து இந்த தேர்தலை வந்து இஸ்லாத்தோட கம்பேர் பண்ணுறேன்னு சொன்னால், அதுக்கு பெரிய விளக்கம்லாம் வரும். அதன் பிறகு வந்து சொல்லுவாங்க, ஃபத்வா கொடுக்குறதுக்கு நீ யார், அப்படியா அப்படி அப்படியான்னு சொல்லி பல பிரச்சனைகள் வரும். ஆனால் சிந்திக்கணும், யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இந்த மக்கள் சிந்திக்கணும். இந்த மக்கள் சிந்தித்து தான்
இந்த ஓட்டை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு செய்யணும். வேட்பாளர் வந்து முடிவு செய்கிறதில்ல, இந்த வட்டாரத்தில் இருக்கிறவன் இவனுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு வேட்பாளர் முடிவு செய்கிறதில்ல, வாக்காளர் தான் முடிவு செய்யும். இவரை கொண்டு வந்தால் இந்த அபிவிருத்தி நடக்கும்னு சொல்லி போட்டு வாக்காளர் முடிவு செய்யும். இது அதை விட்டு போட்டு கொப்பியில் இப்போ கரண்ட்டாக ஒரு ரீசனாக ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது, என்எஃப்ஜிஜி நான் குறை சொல்ல வரையில், பட் அவங்களாகவே திண்டு கொண்டது. என்னென்று சொன்னால் அவங்க எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாலே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, லஞ்சம் கொடுக்கலை, லஞ்சம் கொடுக்குற கைகளை வந்து அடக்குவோம் அப்படி அப்படி அப்படியான்னு பெரிய போஸ்ட் போட்டுட்டு கடைசியில் அவங்களே பற்றி லஞ்சத்தை கொடுத்துட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொப்பியை கொடுத்துருக்கிறாங்க, என்எஃப்ஜியில் இதமாக கட் பண்ணுவாங்க. இதை நான் வந்து குறையாக சொல்ல வரையில கொடுங்க வானான்னு சொல்லல, உங்களோட என்எஃப்ஜி நீங்கள் போட தேவையில்லை, உங்களோட அரசியல் பிரவேசத்தை பற்றி நீங்கள் அதில் மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்லை. அதுக்கு ஒரு லேடி வந்து அவங்களோட கொமெண்ட்டை கொடுத்துருந்தாங்க ஒரு போஸ்ட்டில், எப்படின்னு சொன்னால், நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் அதில் எழுதையிலேயே நாங்கள் என்எஃப்ஜிஜியை மட்டும் போட்டு நல்ல பெரியார்கள்ட கோட்ஸ் தத்துவங்களை தானே நாங்கள் பின்னால் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தத்துவங்களையும் எழுதுங்க, ஆனால் என்எஃப்ஜின்னு என்னதுக்கு எழுதுறீங்க? இன்றைக்கி ஏற்கனவே நம்மளோட ஃபேஸ்புக்கில் வந்து சகோதரர் ரசான் அமனாஃப் அவர் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இந்த பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுக்குற விஷயமா பற்றி, பெரிய ஒரு கில்ட்டியாக பிள்ளைகள் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் போஸ்ட்லாம் போடுறாங்க. இப்போ அவங்களே சிந்திக்கிறாங்க, இந்த தேர்தலில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற அறிவு எங்கே போச்சு? பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுக்கணும்னா ஒரு கில்ட்டி ஃபீலிங் தான், ஒரு ஃப்ரீ சாமான எடுத்துகிட்டு. ஆனால் அந்த ஃப்ரீ திங்ஸ்ன்னு அப்படி ஒன்று இருக்குது, அந்த ஸ்கூல் வைஸாக ஓபிஏ அடிக்கிற டிஷர்ட்ஸ் அதெல்லாம் ஓகே போட்டு போகலாம், ஆனால் ஸ்கூல் பேக்கில் ஷூவில் உடுப்பில் கொடுக்குற கொப்பியில் இதில் எல்லாத்தையும் நீங்கள் அரசியல் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து கில்ட்டி ஃபீலிங். அப்போ அரசியலை விடுங்க, அரசியலுக்கு அப்பாலையும் மிதுகள் நடந்துக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் நிப்பாட்டுங்க. ஒரு அரசியல் தேவைன்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அரசியல்வாதி ஒரு ஒரு வேலை எடுக்கிறேன்டா கூட இன்றைக்கு ஒரு அரசியல் ரெக்கமெண்ட் தேவைப்படுது. அந்த அரசியல்ட மூலமாக ஒரு வேலை எடுக்க போகிறோம்டா சொன்னால் சிலருக்கு அது இலவசமாக கிடைக்குது, ஆனால் சிலதுகளுக்கு வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் வியாபாரமாக போய்த்து. இன்றைக்கி ஒரு அரசியல்வாதியை தேடி போய்த்து நீங்கள் ஒரு அன்னோன் பர்சன் நீங்கள் ஒரு அரசியல்வாதியை தேடி போய்த்து இப்படி ஒரு வேகன்சி இது உங்களோட ரெக்கமெண்டேஷன் தாங்கன்னு சொன்னால் அரசியல்வாதி நேரடியாக கேட்க மாட்டார், அவர் வலதுகை இடதுகையில் யாராவது ஒரு ஆள் அனுப்பி ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த ஜொப்பை நாங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி டீல் தான் நடக்குது அரசியலில், அவங்களோட தன் கையால் இருக்கிற அமௌண்ட்டை போட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் இன்றைக்கு தயார் இல்லை. அரசியலுக்கும் உள்ளுக்க வாங்க, மேலோட்டமாக நிற்காதீங்க, மேலோட்டமாக வெளியே நின்று மட்டும் பார்க்காதீங்க, வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்காதீங்க, அரசியல்வாதியிட்ட வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்காதீங்க, உள்ளுக்க வாங்க. அரசியல்வாதியை பற்றி முழுசாக படிங்க, ஆட்சிக்கு இவர் தான் சரின்னு தெரிவு செய்யுங்க. எப்போ தெரிவு செய்கிறீங்களோ அதுக்கு பாதகமான விஷயங்கள்லாம் நடக்கும், அதையும் மீறி நல்லது நடக்கும். என்றைக்குமே மூத்த அரசியலில் மூத்தவர்கள் தான் அரசியலில் நிற்கணும்னு சொன்னால் அப்போ இளைஞர்கள்லாம் எப்போ இப்போ அரசியலில் நிற்கிறது, நாங்கள்லாம் எப்போ அரசியலுக்கு வர்றது, அப்போ எங்களுக்கெல்லாம் சான்ஸ் இல்லையா? இன்னும் எக்ஸ்பயர்ட் பீப்புள்ஸ் தான் இன்னும் அரசியலில் இருக்கணுமா? ஒரு கட்சியை வளர்த்துக்கிட்டு வரவன் தான் அரசியலில் இருக்கணுமா? அந்த அரசியல்வாதிகள் ஏன் ஒரு தலைவர் ஒரு கட்சியை வளர்த்து பெருசாக்கிட்டார் என்று சொன்னால் ஏன் ஒரு இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க இயலாது? இன்றைக்கி இளைஞர்களுக்கு இருக்கிற கிரியேட்டிவ் ஐடியாஸ் உங்களுக்கு இருக்குதா? இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சிந்திக்கும் திறன் உங்களுக்கு இருக்குதா? இன்றைக்கு எத்தனையோ பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள கூட நீங்கள் கேண்டிடேட்ஸாக இறக்கி அவங்களுக்கு அதை ஒரு தொழிலாக கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே நேரத்தில் அவங்களோட பிரெயினை பயன்படுத்தி, அவங்க எல்லாருமே சுய சிந்தனையாளர்கள், அவங்க எல்லாம் அவங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி மக்களுக்கு சேவை செய்வாங்கப்பா, ஏன் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பிரபலமாக இருந்தால், ஒரு பணபலம் உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு தான் சீட்டு, அவனுக்கு தான் அவன் தான் கேண்டிடேட்.
ஏழைகள்லாம் ஏழைகளாக இருந்தாலும் சரி, பாமர மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க இருந்துட்டு அவங்க எல்லாருமே கொமெண்ட் லைக் பண்ணிட்டு இருக்கணும், இவங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கணும், இவர் செய்வார் அவர் செய்வார்னு சொல்லி விமர்சனம் மட்டுமே கடைசி வரைக்கும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த மக்களும் சிந்திக்கிற மாதிரி இல்லை, அரசியல்ல சிந்திக்கிற மாதிரியே இல்லை. இன்றைய அரசியலை பார்த்தோமே ஆனால் முகத்தை பார்த்தும் குடும்பத்தை பார்த்தும் தான் வாக்களிக்கிறாங்களே தவிர அவங்களோட அரசியல் சேவை அவங்களோட ஆட்சியை சிந்திச்சு வாக்களிக்கிறது இல்லை. ஜனாதிபதி இலெக்ஷன்ல கூட நாங்க மஹிந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயற்பட்டார் என்று சொல்லி ஆட்சியை கவுத்துவோன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து மைத்திரிக்கு வாக்களிச்சிங்க. மைத்திரிக்கு வாக்களிச்சு என்ன நடந்தது? இன்றைக்கும் அதைத்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜனாதிபதி இலெக்ஷன்ல வந்து நிறைய பேர் நின்றாங்க, ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே நின்றாங்க. ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் வாக்கு கிடைக்கல? மைத்திரியை கொண்டு விட்டோன்னு எல்லாரும் பொங்குனாங்க. அம்மா மைத்திரி, அம்மா மைத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மைத்திரியாலயம் அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட மக்களுக்கு ஏன் மக்கள் சிந்திக்கிறாங்க இல்லை? ஏன் சிறந்த ஆட்சியாளர்களை தெரிவு செய்கிறாங்க இல்லை? ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண வரையில, அது வேற ஒரு சைட்ல போவோம். அவர் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு சொன்னால் நானும் அவங்களோட ஆட்சியில் பார்த்துருக்குறேன். அதாவது இந்த இடத்துல அந்த பேரை சொல்கிறதுலையும் பிரச்சனை இல்லை. நபி அவங்களும் உமர் அலி அல்லாஹும் உமர் கலீஃபா அவங்களோட ஆட்சி எப்படி இருந்தது, அவங்களோட ஆட்சியெல்லாம் நீங்கள் படிக்கிறது இல்லையா? அந்த ஒரு விளக்கமே உங்களுக்கு போதுமே ஒரு ஆட்சியை தெரிவு செய்கிறதுக்கு. ஜும்மாவுக்கு மட்டும் காணக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் மற்ற நாளில் எங்கே போனாங்க? இதெல்லாம் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? ஆ, இன்றைக்கு தேர்தல் நடக்குது, நடுவில் நடு ரோட்டில் முசல்லாவை விரித்து தொழுவுற, அதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் ப்ரொமோஷன், இதுதான் அரசியலா? என்னவாம் அவர் அஞ்சு நேர தொழுகையாளியாம். ஒரு சிறந்த ஆட்சியாளர் தெரிவு செய்யும் போது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாங்கன்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்ட் அரசியல் வார நேரங்களில் தான் ஒரு அரசியல்வாதிகள்ட உண்மை முகம் தெரிய வருது. ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கதைக்கணும்னு கூட தெரியாது. உம்மாண்டி இழுக்கிறான், வாப்பாண்டி இழுக்கிறான், நடுவில் ஒருத்தனை போட்டு, நடு ரோட்டில் ஒருத்தனை போட்டு, ஒருத்தன் ஒரு ஒரு கட்சியில் தலைவரை பொம்பளையை வச்சுட்டு இருக்கிறான்னு சொல்கிறானே, இன்னொரு கட்சி தலைவனை காணிகளை பறிக்கிறான்னு சொல்கிறானே. அரசியல் இருக்கிற எல்லாருமே திருடனல் தான்ப்பா, யாருமே நல்லவன் இல்லை. கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது அரசியல்வாதிகளை. மக்கள் திங்க் பண்ணணும். ஏய், நாங்கள் தான் பாச்சி, நாம் தெரிவு செய்கிறது தான் ஆச்சு, அவனுங்கள் தெரிவு செய்கிறது இல்லை ஆச்சு. நாங்கள் தான் ஆட்சியை தெரிவு செய்யணும், நாங்கள் தான் கேண்டிடேட் எடுக்கணும். வாய்க்கு வாய் சொல்லுவாங்க, ஒத்துமையாக இணைஞ்சு இவரை இனை எடுப்போம், அவரை எடுப்போம், இவரை எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் வாய்க்கு வாய் சொல்லுவாங்க, ஒத்துமை ஒத்துமைன்ட்டு. ஆனால் மனசுள்ளுக்க பிளாஸ்ட், மோத்துக்கு முன்னுங்க சமாதானமாக சிரித்து பேச்சு சந்தோஷமாக மக்களுக்கு மத்தியில் சிரித்து ஃபோர்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க, உள்ளுக வந்தோடனே பொங்கு நெருப்பு. அவனே எப்படி வெத்த விட்றே மனுஷனாக, ஆச்சு நமக்கு தான் வரணும் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேண்டிடேட்ட மனசுலையும் இருக்கு. இன்றைக்கு நல்லா இருந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரசியலால் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்க நாளைக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு சமூகத்துக்கு மத்தியில் முகம் கொடுக்கலுமா, முகம் கொடுத்து கதைக்கலுமா? கேட்பானே கிழிச்சியே அவனை, இன்றைக்கு என்ன அனுப்பிது அவனோட கதைப்பா அப்படின்னு கேட்பான். இது அவங்களோட ஒத்துமையா? கேட்டால் சொல்லுவாங்க, பள்ளியோட இணைஞ்சி பள்ளி சொல்கிற கேண்டிடேட்டோட நாங்கள் இறக்கி எங்கட சமூகத்துக்கு ஒரு தலைவர் ஆட்சியாளரை கொண்டு மக்களுக்கு தேவையான வேலை திட்டங்களை செஞ்சு எடுப்போம்னு இன்றைக்கு யாராவது இருக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுது? டவுன். இந்த எலெக்ஷனில் நம்மளுக்கு எலெக்ஷன்ல எந்த எலெக்ஷன்லையுமே இந்த சமூகம் மாறப்போகிறது இல்லை. எந்த எலெக்ஷன்லேயும் நம்மளுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர் கிடைக்க போகிறது இல்லை. நம்மளை வச்சு ஆட்சியாளர் வேட்பாளர்கள் உழைக்க போகிறாங்க. யார் வந்தால் நமக்கு என்ன, அவங்க அவங்களோட பாட்டில் அவங்க உழைச்சிட்டு போகட்டும். ஆனால் சில எல்லா அரசியல்வாதிகளையும் நான் சொல்ல வரையில, சில அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க மக்களுக்கான சேவை, ஆனால் தங்கட புகட்டையை நிறச்சிக்கல்றாங்க, சிறந்த ஒரு சேவை இல்லை.
சிறந்த ஒரு தலைமைத்துவம் உள்ள ஒரு மனுஷன்டைக்கு கேண்டிடேட்டாக இறக்குறதுக்கு அரசியல்வாதிகளுக்கு திங்கிங் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் அவனுக்கிட்ட இருக்கிறது கிரியேட்டிவ், பட் இப்போ இருக்கிற வேட்பாளர்கிட்ட இருக்கிறது பணபலம். பணம் இருந்தால் தான் அரசியலுக்கு வரலாம், இல்லாட்டி இந்த சமூகம் சிந்திக்காத வரை நமக்கு ஒரு சிறந்த ஆட்சியாளர் கிடைக்கவே கிடைக்காதுன்ற விஷயத்தை நான் அன்றைக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.